விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் திமுகவினர் மௌனம் காப்பது கண்டிக்கத்தக்கது. மதுவால் 7 கோடி மக்கள் சீரழிந்து கொண்டிருப்பதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேதனை. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது குறித்து கேள்வி எழுப்பினால் பொறுப்பில்லாமல் பதில் அளிக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதிகாரிகள், காவல்துறையினர், ஆளும் கட்சியினர் என அனைவரும் லஞ்சம் கொடுப்பதாக விற்பனையாளர்களை கூறுவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சிங்கப்பூர், ஜப்பான் சென்றிருக்கும் முதலமைச்சர் எத்தனை தொழிற்சாலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாரா என கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. புதிய நாடாளுமன்றம் திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க வேண்டும். தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மதுபானங்களின் விற்பனை விலைப்பட்டியலை டாஸ்மாக் கடையின் முன்புறத்தில் வைக்க வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மது மற்றும் ஆயு தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவு. ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 8 பேர் கைது. அடுத்த 2 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு IG ஆசியம்மாள் தகவல். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. வருமான வரித்துறையின் சோதனையை நேர்மையாக எதிர்கொள்வேன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. தமிழகத்தில் 27ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.